நல்லா தட்டுங்க தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஹalleluya தோத்துரும் தோத்துரும் பிரைஸ் தி லார்ட் அபிஷேகம் தாருமே உந்த நாவியை ஊற்றுமே அக்கினி அபிஷேகம் தாருமே உந்த நாவியை ஊற்றுமே உம்மை போல மாற்றுமே உந்த நாமம் சூட்டுமே உம்மை போல மாற்றுமே உந்த நாமம் சூட்டுமே மகிமையின் ராஜன் அல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் அல்லேலூயா அல்லேலூயா வல்லமை தேவன் அல்லேலூயா மகிமையின் ராஜன் அல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் அக்கினி அபிஷேகம் தாருமே ஆவியை ஊற்றுமே உம்மை போல மாற்றுமே நாமம் சூட்டுமே மோசையாக என்னை அலையும் உத்சவமாக என்னை மாற்றும் காலைபாக எலும்பா செய்யும் இஸ்ரவேலாய் வழி நடத்திடுமே மோசையாக யோசுவாவாக என்னை மாற்றும் காலைபாக எலும்பா செய்யும் இஸ்ரவேலாய் வழி நடத்திடவே என்னை இன்று நடத்துமே உந்தனாவியால் நிரப்புமே என்னை இன்று நடத்துமே உந்தனாவியால் நிரப்புமே மகிமை ராஜன் அல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் அபிஷேகம் ஊற்றுமே உந்த ஆவியால் நிரப்புமே உம்மை போல மாற்றுமே உந்த நாமம் சூட்டுமே அற்புதம் செய்ய பல குவித்தீரை உந்தன் தாசன் மோசே இடமே யுத்தம் செய்ய பல குவித்தீரை உந்தன் தாசன் தாவீதிடமே அற்புதம் செய்ய பல குவித்தீரை உந்தன் தாசன் மோசே இடமே யுத்தம் செய்ய பல குவித்தீரை உந்தன் தாசன் தாவீதிடையே என்னை இன்று பல குவி உந்தனாவியால் நிரப்புவே என்னை இன்று பல குவி உந்தனாவியால் நிரப்புவே அல்லேலூயா அல்லேலூயா வல்லமை தேவன் அல்லேலூயா மகிமை ராஜன் அல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் அல்லேலூயா அல்லேலூயா வல்லமை தேவன் அல்லேலூயா மகிமை ராஜன் அல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் அக்கினி அபிஷேகம் தாருமே உந்தன் ஆவியை ஊற்றுமே அக்கினி அபிஷேகம் தாருமே உந்தன் ஆவியை ஊற்றுமே உம்மை போல மாற்றுமே உந்த நாமம் சூட்டுமே உம்மை போல
எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிறீர்கள் நல்ல பிதாவே. நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். அந்த எல்லா மக்களை ஆசீர்வதியும், உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை விசேஷமாக ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எந்த குறையில்லாமல் எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து தாராளமாக கட்டளையிடும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், வியாதி பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் மாற்றும். அற்புத சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கட்டளையிடும். தொடர்ந்து நேரங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பொழுது மிசரி ஊழியத்துக்காக உற்சாகமான காணிக்களை செலுத்துவோம். அப்பொழுது ஒரு விசேஷித்த ஒரு கேசட், இலங்கையிலிருந்து ஒரு ஊழியர் படித்த பாடலை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். சௌரியர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் ரெஸ்ட். அல்லேலூயா. தோத்துடும். அந்த கேசட் போடுகிற வேளையில் நீங்கள் மிஷனரி காணிக்கைகளை நீங்கள் சேகரிக்கலாம். சபையிலே நாம் நிலைத்திருக்கும் போது நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை குறித்துள்ள ஒரு பாடல். ஒரு சபையில் நிலைத்திரு, திருச்சபையில் நிலைத்திரு, இயேசு வந்திடுவார். ஒரு சபையில் நிலைத்திரு, திருச்சபையில் நிலைத்திரு, இயேசு வந்திடுவார். தேவ சமூகத்தை விட்டு ஓடாதே, இயேசு சீக்கிரம் வருகின்றார். தேவ சமூகத்தை விட்டு ஓடாதே, இயேசு சீக்கிரம் வருகின்றார். ஒரு சபையில் நிலைத்திரு, திருச்சபையில் நிலைத்திரு, இயேசு
வாய் சபையை விட்டு விலகி ஓடிட நினைக்காதே. துருபதேச கரைகள் வீழ்ந்திடாமல் நித்திய ஜீவன் பெற போராடிடு. துருபதேச கரைகள் வீழ்ந்திடாமல் நித்திய ஜீவன் பெற போராடிடு. சபையில் நிலைத்திரு, திருச்சபையில் நிலைத்திரு, இயேசு வந்திடுவா. ஒரு சபையில் நிலைத்திரு, திருச்சபையில் நிலைத்திரு, இயேசு வந்திடுவா. தேவ சமூகத்தை விட்டு ஓடாதே, இயேசு சீக்கிரம் வருகின்றார். தேவ சமூகத்தை விட்டு ஓடாதே, இயேசு சீக்கிரம் வருகின்றார். ஒரு சபையில் நிலைத்திரு, திருச்சபையில் நிலைத்திரு, இயேசு வந்திடுவா. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் மிஷனரி ஊழியங்களுக்காய் உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வந்து அங்கீகரிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே ஸ்தோத்திரம், கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கையின் கிரைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்தியும், அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் வல்லமையாய் பயன்படுத்தும், தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே முதல் முறையாக வந்த யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படி முன்னாலே வாருங்கள். முதல் முறையாக வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். 35 வயதுக்குட்பட்டவர்கள், அதுக்கு மேல்பட்டவர்கள் நீங்கள் இருக்கன்னா இருக்கலாம், போனால் போகலாம். கத்திரி சோத்திரம். அந்த விசேஷ கூட்டத்திலே பிர அம்ப்ரோஸுடைய மகள் கிருபா, அவள் வந்து ஒரு விசேஷ செய்தியை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் யாவரும் இருந்து பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற நீங்கள் யாரும் இருக்கலாம், எல்லாரும் போனது அவசியம் இல்லை. உங்களுக்காக வேனை வேணாலும் நிறுத்தி வைக்கலாம். சில அவசரப்பட்டு வேனில் போகணுமேன்னிக்கிட்டு கூட்டத்தை விட்டு போனால் வேன் போகாது. ஆகவே நீங்கள் இருந்து போது நல்லது. கத்திரிக்கை ஸ்தோத்திரம். எப்போது நாம் இப்படி உங்களை உட்கார வைப்பதில்லை, சீக்கிரமாக முடித்து விடுவோம். நீங்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு இந்த விசேஷ கூட்டத்துக்கு இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 16/10/2013 புதன் மானூரில் சிறுவர்களுக்காக ஒரு விசேஷ கூட்டம், நெல்லை மண்டலம் முழுவதும் உள்ள சிறுவர்கள் சேர்ந்து ஒரு முகாம் அங்கே நடக்க இருக்கிறது. ஆகவே இந்த சிறுவர்கள் நிகழ்ச்சியிலே விசேஷ செய்தி கொடுக்கும்படியாக, மற்ற நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக தமிழ் பிரதேச சிறுவர் ஊழிய இயக்குனர் ரெவரன் ராஜாராம் அவர் வந்து பங்கெடுக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கிருந்து வேன் போவதற்கு ஒழுங்கு செய்வோம். கத்திரி சோத்திரம். மாலை கூட்டம் விசேஷ கூட்டமாக இருக்கும். ஆகவே நீங்கள் மாலை கூட்டத்தில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை கூட்டம் விசேஷமாக ஊழியம் செய்யக்கூடிய விசுவாசிகளுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். பேசலா. அதிகாலை 5 மணிக்கு உள்ள ஜபத்தில் நீங்கள் வந்து பங்கெடுக்க உங்களை நினைப்பூட்டுகிறேன். புதன்கிழமை வேதபாடம், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர் கூட்டம். அவே வாலிபர்கள் யாவரும் அதில் பங்கெடுக்க
உங்களை அன்போடு அழைக்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணிக்கு இமயம் டிவியிலே நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிறது. இமயம் டிவி வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணிக்கு. எத்தனை பேர் இந்த வாரம் பார்த்தீங்க? பார்த்தவங்க கைதுங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க மட்டும் கைதுங்க. 1, 2, 3 தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. சிலர் நிகழ்ச்சியை பார்த்தோம்னா நம்மக்கிட்ட காணிக்க கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் பார்க்குறது மட்டும் போதுமா, அதுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாமா என்று கேட்பீங்க. அதனால் நாங்கள் பார்க்காம இருக்கோம். சரி, ஸ்தாபனத்தில் ஒரு பற்று வேணும் உங்களுக்கு. இந்த ஸ்தாபனத்தை பற்றி நல்லா நீங்கள் அறிந்திருக்கணும். உலகம் முழுவதும் வல்லமையாக செயல்படுகிற, ஊழியம் செய்கிற, பரவி இருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம். பைபிள் அடிப்படையில் சரியான உபதேசம். அல்லேலூயா. இந்த உபதேசத்துக்காகத்தான் 54 வருடமாக இந்த ஒரே சபையில் இருக்கிறேன். சலுகை, பணம், பதவிகளை தேடாதபடி சத்தியத்துக்காக இந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் உண்மையாக உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். இந்த உலக பிரகாரமான சலுகைகள், பணம், பதவி, கல்யாணம், கல்லறை, இதுக்காக நீங்கள் சபைக்கு வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக வேறு இடத்துக்கு போனாலும் அதனாலும் எந்த பயனும் உண்டாகாது. நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசித்து அவரை பின்பற்றி வந்தால், ஆராதனை செய்து வந்தால், அவருடைய வசனத்தின்படி, வேதத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே தேவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். அதே போல் தேவனுடைய சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். நம்முடைய சபை வளரணும். எத்தனை பேர் நம்முடைய சபை, இது என்னுடைய சபை என்று நினைத்து இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இந்த சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுறீங்க, அவர்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வழிப்போக்கர் மாதிரி வந்துக்கிட்டு போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பார்வையாளர் மாதிரி வந்துக்கிட்டு போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையான பக்தி, விசுவாசம் இருந்தால், சபை குறித்துள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பவுலை போல் இருந்தால், நீங்கள் எத்தனை உபத்திரவம், தடைகள், சோதனைகள் வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் சபையை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. சபையை விட்டு ஏன் பின்வாங்கி போகிறான்னா, இந்த சத்தியத்தில் நடக்க முடியாதனால. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லவே முடியாது. எழுதி வேணாலும் கொடுக்குறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அந்த சபையில் உண்மையாக உறுதியாக நிலைத்திருந்தால் மட்டும்தான் அவங்கள் பரிசுத்தம் அடைய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியும், கர்த்தருடைய வருகையில் போக முடியும். மற்றவங்க ஏதோ சோதனை வந்தது, எதிர்ப்பு வந்தது, தடை வந்தது, அதோ யாரோ ஒருவர் சொல்லி என்னவோ சொல்லிட்டாரு என்று சபையிலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, இந்த உலக பிரகாரமான கல்யாணம், வேலை, பணம் கிடைக்குது, சாப்பாடு போடுறாங்கன்னு போயிட்டாங்கன்னா, அவங்க நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தில் போகவே முடியாது. ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து இந்த சபை குறித்து ஒரு பக்தி இருக்கணும் உங்களுக்கு. தேவன் மேலே ஒரு பக்தி இருக்கணும். இந்த தாபனத்து மேலே ஒரு பக்தி இருக்கணும். அல்லேலூயா. அப்படியானா நீங்கள் இந்த தாபனத்தை பற்றி நல்லா அறிந்து கொள்ளணும். பரிபூர்ண ஜீவன் அந்த பத்திரிகை வருது. அதை எத்தனை பேர் படிக்கிறீங்க? படிக்கிறவங்க கை தூக்குங்க. அதையும் வாங்கி படிக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அதுக்கு காசு கொடுக்கல, அது உங்கள் இஷ்டம். சந்தா கொடுக்குற உங்கள் இஷ்டம். இதெல்லாம் நீங்கள் இதில் அலட்சியமாக இருப்பீங்கன்னா அது என்னென்னா, நீங்கள் வந்து தேவன் மேலே ஒரு உண்மையான அன்பு இல்லைன்னு தெரியுது.
தேவனுடைய சபையில ஒரு பக்தி வைராக்கியம் இல்லைன்னு. அதனாலதான் அநேகர் ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறாங்க. அநேகர் ஆசீர்வாதம் பெறாம இருக்காங்க காரணம்னா இதுதான், சரியான நேரத்துல வர்றதில்லை, ஆராதனையில சரியான இப்படி பங்கெடுக்கிறது இல்லை. ஒரு வாரம் வாரது, ஒரு வாரம் வேற எங்கேயோ விசிட்டிங், வேற எங்கேயோ சொந்தக்காரர் வீடு, கல்யாண வீடு, இப்படி சுத்திட்டு வர்றது. இதெல்லாம் வந்து முதலாவது தேவன் அலட்சியம் பண்றது. சபையை குறித்து சரியான ஒரு பக்தி உங்களுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பக்தி, பவுலுக்கு அந்த பக்தி இருந்தது. அல்லேலூயா. இந்த பக்தி யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார். உங்களுக்கு குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் அதுக்கு காரணம் என்னவென்று சோதித்து பாருங்கள். இதுல நீங்க சரியா இருப்பீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் நிருபம் 2:5 படிங்க. கண்களை மூடி ஜெபமுனோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசும். இந்த வேத பகுதியில் இருந்து எங்களோடு பேசும். வேதத்தில் உள்ள சத்தியங்களை சரியானபடி நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமே. முழுவது நீர் எங்களை பலமாக ஆட்கொள்ளணுமே. எங்கள் சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ளும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். இன்னொரு அல்லேலூயா சொல்வோம். சிலர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அவ்வாட்டுக்கு இருக்காங்க. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்வோம். எல்லாம் நல்ல கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஆராதனைக்கு வரும்போது அல்லேலூயா சோத்திரம், நம்ம ஆண்டவரை சந்திக்க வருகிறோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்போ நீங்க கவலையோட வர மாட்டீங்க, துக்கத்தோடு இருக்க மாட்டீங்க. நீங்க கேளுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கை கொடுத்து, கை கொடுங்க, கை கொடுத்து கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் ஆள் இல்லாட்டாலும் முன்னால பின்னால இருக்கவங்களுக்கு கை கொடுங்க, கை கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லது கவலையா, துக்கமா, வேதனையா, வியாதியா, துன்பமா, என்ன பிரச்சனை கேளுங்க. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு அவர் அந்த பரலோகத்தை வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். பரலோகத்தை குறித்து தான் பேசும். கர்த்தர் செய்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பு கூறுகிறவளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அன்பு கூறாதவர்களுக்கு 1 Cor 16:28 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார். ஆசீர்வாதமும் வருது, சாபமும் வருது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேருவதற்கு நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் அதிகமா ஜெபிக்கிறது என்னன்னா, இந்த சபைக்கு வர்றவங்க எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு தான் ஜெபம் பண்றது. உலகத்துல உங்களுக்கு சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகள் இருக்கலாம். ஆனாலும் இதெல்லாவற்றை விட ரொம்ப முக்கியமான காரியம், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்று விரும்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பரலோக ராஜ்யத்துக்கு போக விரும்புகிறவங்க மட்டும் இங்க வந்தா போதும், நரகத்துக்கு போறவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தப்பி தவறி யாரும் வந்துட்டாங்க அவர்களை அடையாளம் காட்டணும். அவர்கள் நரகத்துக்கு போறவங்க இங்க இருந்தாங்கன்னா மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அந்த ராஜ்யத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மிடத்தில் அன்புகிறவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இல்லை, யார் அவரை நேசிக்கிறார்கள், அன்பு கூறுகிறார்கள், அவர்களுக்காகத்தான் ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. தாஜ்மஹால போய் நீங்க பார்த்திருப்பீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கணும் கண்டிப்பா. அல்லேலூயா. தாஜ்மஹால பார்க்காட்டாலும் வரல, பரலோகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. நான் ரெண்டு முறை அந்த பக்கம் போன போது அதை பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படித்தான் கட்டி முடித்தாங்கன்று ரொம்ப. அந்த காலத்திலே ஒரு ராஜா ஷாஜகான், ஷாஜகான் தானே, அவர் வந்து மனைவி மரித்த பிறகு மனைவியுடைய நினைவாக மனைவி மேலே உள்ள அன்பினால இப்படி நேசிக்கிறவர்கள் இந்த காலத்தில் இருக்காங்களா? ஞாபக சின்னமாக அந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களும் அதை நினைக்கணும். எல்லாரும் அதை எதை காட்டுன்னா மனைவிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா. இந்த காலத்தில் அநேகம் மனைவிமாறு பத்திரிகை செய்திகளில் படிச்சிடேன், மனைவிமாரே புருஷனை காலி பண்ணிடுறாங்க, செய்தித்தாள்களில் வருது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மற்றவளை போல் அல்ல, விசேஷ தேவனிடத்தில் அன்பு, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு, மனைவியிடத்தில் அன்பு, புருஷனிடத்தில் அன்பு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு. அன்பு இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ மனைவி மேல அன்பு இல்லைன்னா மனைவியை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. புருஷன் மேல ஒரு அன்பு இல்லைன்னா புருஷனை எப்படி பார்ப்பாங்க? நம்ம கோபமாகவோ எரிச்சலாகவோ அல்லது ஒரு ஒன்றை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இப்படி ஒரு மனசில் சிலருக்கு இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். இப்போ வெளியிலையும் சந்தோஷம் வரும், இருதயத்தில்னா அடக்கி வைக்க முடியாது. சில இருதயத்தில் தவறான எண்ணங்களை, புருஷன் மேலே சந்தேகம், தவறான எண்ணங்கள் இருந்தால் சந்தோஷம் வராது. உன்னை எப்படி காலி பண்ணலாம்? விசுவாசியாக இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, ஊக்கம், ஆண்டவரே ஏற்ற வேளையில் என் கணவரை சேர்த்துக்கிடும் ஐயா, நானாக ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க, சிலர் அப்படி இருப்பாங்க. ஆனால் அவிசுவாசிகள் அப்படி இல்லை, எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா காலி பண்ணிடலாம்னு நினைக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான அன்பு, தேவன் மேலே அன்பு இருந்தால் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கூறுகிறவளுக்காகத்தான் அந்த பரலோக ராஜ்யம், இல்லைன்னா அங்கேயும் போய் சண்டை போட்டிருப்பாங்க. இங்க சண்டை போடுறது மட்டுமல்ல, பரலோகத்திலையும் போய் சண்டை போட்டால் அது பரலோகமா இருக்காது. ஆகையினாலதான் ஆண்டவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்காக ஒரு ராஜ்யத்தை வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பரலோக ராஜ்யம், ரெண்டாவது அது நித்திய ராஜ்யம். 2 கொரிந்தியர் 5:1 நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். நித்தியம் அப்படின்னா இந்த உலகம் நித்தியம் அல்ல. இந்த உலகத்தில் காண்பதெல்லாம் அநித்தியம், அழிந்து போகும், மாறி போகும், எல்லாம்
வானமும் பூமியும் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் அழியாது, மாறாதது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நித்திய ராஜ்யம். இந்த உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள், அதெல்லாம் அந்த ராஜ்யமெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு மக்களாட்சி நடக்குது 5 வருடம். அது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டதுன்னா அதுவும் போச்சு. அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, பாடுபடுறாங்க, பணத்தை செலவு பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நித்தியமானது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நித்தியமானவர், மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான். பணம், பணம், வசதி, புகழ், ஆஸ்தி, சொத்து, வேலை, பதவி எல்லாம் கொஞ்ச காலம், திடீர்னு மாறிடும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வந்து வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் போய் நித்தியமா நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. 3வதாக நீதியின் ராஜ்யம். 2 பேதுரு 3:13-14 நீங்க படித்தா அந்த தேசத்தில் நீதி வாசமாயிருக்கும். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநீதி, அக்கிரமம், கொலை, கொள்ளை. நியாயாசனத்தை நான் பார்த்தபோது அங்கே அநீதியை கண்டேன் என்று சாலமன் எழுதுகிறார். இந்த உலகத்தில் நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் லஞ்ச ஊழல், கொலை, கொள்ளை. பணம் இருந்தா எந்த பயங்கரமான கொலை செய்தாலும் அவன் தப்பிக்கொள்ள வழி இருக்கின்ற. ஆனால் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜா, நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவரிடத்தில் அநீதி இல்லை. அவரை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் நான் அந்த நீதியான், நீதி உள்ள தேசத்தில் நாம் சேர முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் ஒரு அநீதி இருக்கக்கூடாது. அவருடைய நீ ஞானஸ்தானம் வரும்போது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் தடை செய்தான், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா தேவ நீதியின் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. எல்லா நீதியும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நற்கிரியை செய்வதை காட்டுகிறது நீதி, ஆண்டவருக்கென்று கொடுப்பதை காட்டுகிறது நீதி, தேவனுக்கென்று ஊழியம் செய்வதை காட்டுகிறது தேவனுடைய நீதியை. எல்லா தேவ நீதியும் நிறைவேற்ற வேண்டும். அந்த நீதி உள்ள தேசத்திலே இயேசு கிறிஸ்துவோடு இருந்து ஆளுகை செய்ய வேண்டுமானால். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீதியோடு, நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அதில் மரணமே இல்லை. அல்லேலூயா. 4வது மாறாத தேசம். எபிரேயர் 1:12 பார்த்தா இயேசு கிறிஸ்து மாறாதவர். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் மாறாத ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார், ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நாம் சேரப்போகிறோம். உலகத்தில் எல்லாமே மாறி போகும், மனிதனும் மாறிப்போவான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ மாறாதவர். எத்தனை தலைவர்கள் உலகத்தில் தோன்றினார்கள், எத்தனை அவதாரங்கள் தோன்றினார்கள், எல்லாம் மாறி போனார்கள். இந்த உலகத்தில் காண்பதெல்லாம் மாறும். இயேசு மாறாதவர். அவர் மாறாத ஒரு ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5வது மகிமையின் ராஜ்யம். நிறைய இருக்கிறதுனால வேகமாக சொல்லிட்டு போறேன், அதனால வாசிக்க சொல்லலை. மகிமையின் ராஜ்யம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 நீங்கள் படித்தால் தேவனுடைய ராஜ்யம் மகிமையடைந்து. அல்லேலூயா. பரிசுத்த நகரம், தேவனிடத்திலிருந்து மகிமையடைந்த அந்த நகரம்
தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. மகிமையடைந்தது பரம எருசலேம், புதிய எருசலேம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கும். எங்கு பார்த்தாலும் மகிமை, பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் தேவனுடைய மகிமை, அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் மகிமை அடைந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த மகிமை சபையில் காணப்பட வேண்டும். இந்த சபையைத்தான் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். இந்த சபையை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். உங்களை நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதே ஆண்டவர் சபையில் கொண்டு வந்து நம்மை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி இந்த ஆவியானவர் நம்மை அனுதினமும் மகிமைப்படுத்துகிறார். தேவனுடைய மகிமையின் சாயல் உங்களிலே நம்மிலே காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது, மற்றவர்கள் பார்க்கும்போது தேவனுடைய மகிமை, அந்த பரலோகத்தின் மகிமை சாயல் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அது எப்பொழுது காணப்படும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது மகிமையினால் மகிமை அடைகிறோம். மகிமை மேல் மகிமை மறுரூபமாக்குகிறார் இந்த ஆவியானவர். நம்மை மகிமைப்படுத்துகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையின் சாயலை நம்மிலே தரித்து கொண்டு முடிவிலே பூர்ண மகிமை அடைந்து நம் வருகையிலே அவரை சந்திப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் மகிமைப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்னவென்றால், பாடுகள் மூலமாக தேவன மகிமையை நாம் அணிந்து கொள்வோம், தரித்து கொள்வோம். உபத்திரவத்தின் மூலமாக, பாடுகளின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய மகிமை கோப்பாக மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். சிலருக்கு மகிமை வேணும், ஆனால் பாடு, உபத்திரவம், சோதனை, கஷ்டம் ஒன்றும் வரக்கூடாது. அது முடியுமா? பாடுகள் தான் நம்மை மகிமைப்படுத்துகிறது. உபத்திரவம், அநேக உபத்திரவம், லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை நமக்கு கொடுக்கிறது. பவுல் குருந்தியர் நிருபத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. பாடு இல்லாவிட்டால் மகிமை இல்லை. பாடுகள் நம்மை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. தோத்திரம். தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. தேவனுடைய மகிமையின் சாயல் அங்கே வெளிப்பட்டது. அநேக உபத்திரவம் பாடுகள் மூலமாகத்தான் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அப்போ விசுவாசிகள், எனக்கு பாடு வேண்டாம், உபத்திரம் வேண்டாம், ஆசீர்வாதம் தான் எப்போதும் வேணும் என்று சொல்லுகிறவள் இருக்கிறீர்களா? பாடுன்னா கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடு, சத்தியத்தை கை கொண்டு நடப்பதனால வரக்கூடிய பாடு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனால வரக்கூடிய பாடு. இந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பேதுரு சொல்றான், 1 பேதுரு 4:13, பாடுகளில் நான் மிகவும் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசியே, ஆசீர்வாதம் வரும்போது அல்லேலூயா போடும்போது, பாடுகள் வரும்போதும் தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. தோத்திரம். பாடுகளில் பிரியப்படுகிறேன், பாடுகளில் உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் உங்களை மறுரூபமாக்குகிறது, தேவ சாயலுக்கொப்பாக மாற்றுகிறது, மகிமையடைய செய்கிறது, நித்திய கன மகிமை. அல்லேலூயா. தோத்திரம். கொஞ்ச காலம் பாடு, ஆனால் நித்திய கன மகிமை நமக்கு கிடைக்கிறது. பிரைசலா. பவுல் ரோமர் 8 இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடு, இந்த பாடுகள் வந்து தேவனுடைய இனி வெளிப்பட போகும் மகிமைக்கோடு ஒப்பிட முடியாது. நான் எவ்வளவு பாடுபட்டேன், ஆனால் இவ்வளவுதானா?
அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஐயோ நான் பாடுபட்டது கொஞ்சம் ஆனா எனக்கு கிடைத்த மகிமை பெரிது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மகிமை இந்த உலகத்தில் வாழும் போதே பரிசுத்தவான்களுக்கு இந்த மகிமை வெளிப்பட வேண்டும், இந்த மகிமையின் சாயல் நம்மிலே காணப்பட வேண்டும். அது எப்படி வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கென்று வரக்கூடிய பாடுகளை, சுவிசேஷத்தின் மொத்தம் வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டால் நாம் மகிமை அடைவோம். அல்லேலூயா, மகிமைக்கு மேல் மகிமை அடைவோம். ஆறாவதாக மகிழ்ச்சியின் ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம். டார்வின் நிமிந்திருங்க நல்லா, நீங்கள் இப்படியே இருந்துட்டு அந்தால் தூக்கம் வந்துடும். நல்லா என்ன நிமிந்து, சரி உங்களுக்கு பக்கத்தில் யாரைய வச்சுக்கணும். கத்திரி சோத்திரம். மகிழ்ச்சி உள்ள ராஜ்யம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கவலை, துக்கம் அங்கே கிடையாது. ஏசாயா 35:10 சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் தலைமையில் தங்கும். வசனத்தை நீங்கள் அப்படி எடுத்து பார்க்குறது நல்லது, ஆனால் இங்கே கவனிங்க, அதை பார்த்துக்கிட்டு கிண்டிக்கிட்டு அது தேடுக்கும்னு அடுத்த இதுக்கு போயிடும். கேட்டுக்கிடுங்க, அப்புறம் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. என்ன நேரம் ஆக வேண்டியதான் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அது எங்கே ஓடி போகும்? நரகத்துக்கு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும். கரங்களை வைத்து கத்துற துணிங்க, விசுவாசிகள் தலைமேல நித்திய மகிழ்ச்சி. எப்பொழுதாவது மகிழ்ச்சி? அப்படி இல்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சி. அதான் பரலோகம். அல்லேலூயா. சிலர் எப்போ பார்த்தாலும் கவலையாக இருப்பாங்க, துக்கமாக இருப்பாங்க, பெருமூச்சு விட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று நினச்சி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சஞ்சலம் தவிப்பு மாறாமல் இருக்கு, அது நரகம். நரகத்தில் அங்கே யாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷத்தை அங்கே எதிர்பார்க்க முடியாது. அங்கே புலம்பல், கண்ணீர், வேதனை இல்லையா, அழுகை, பற்கடிப்பு. பரலோகத்தில் எப்போதும் நித்திய மகிழ்ச்சி, அங்கே சஞ்சலம், தவிப்பு, வேதனை, புலம்பல், அழுகை, பற்கடிப்பு. அழுகை என்ன அழுகை? புலம்பிட்டு இருப்பாங்க, ஐயோ நான் உலகத்தில் இருந்த நாட்களில் எனக்கு இந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க, நான் கேட்காமல் போயிட்டனே, கீழ்ப்படியாமல் போயிட்டனே, பார்த்துடும். ஆகவே நான் இப்போ வேதனைப்படுறேனே, நான் நண்பர்கள் சொல்ல நம்பி ஏமாந்து போயிட்டேனே, சொந்தக்காரர்களை நம்பி ஏமாந்து போயிட்டனே, என்னை மோசம் போயிட்டாங்களே என்று சொல்லி நரகத்தில் இதைத்தான் சொல்லி சொல்லி அழுவாங்க. யாராவது நண்பர்கள் மூலமாக இவர்கள் பின்வாங்கி போனால் அந்த நண்பர்களை நரகத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சின்னு வைங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷப்படும், கை கொடுப்பாங்களா, வரவே இருப்பாங்களா, வெல்கம்னு சொல்லுவாங்களா? இல்லை, அவன் எப்போவாவது ஒருக்கா என் முன்னால் வரட்டில் நான் அவனை சந்தித்தா அவனை நான் கொல்ல அங்கே செத்துக்கிட்டு தான் இருக்கான், கடிச்சியாவும் நான் என்ன செய்வேன்? அப்போ நரகத்தில் வந்து பரலோகத்தில் அவள் விரும்பினா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம், அப்படி போகலாம். நரகத்தில் வந்து இப்படியே சக்கரம் சுத்துற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் போய் பார்க்கல, சில பார்த்தவங்க சொல்கிறாங்க, சில நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வராங்க, பரலோகத்தையும் சில பார்த்துட்டு வராங்க. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கத்தான் நான் நம்புகிறேன், யாரும் சொல்கிறத வச்சு நான் முடிவெடுக்கல. அல்ல இல்லையா, சக்கர மாதை சுழந்துக்கிட்டு வரும்போது இந்த பாவிகள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், விக்கிரகாராணிக்காரன், கொலை, கொள்ளை, லஞ்சம், பொய், விபச்சாரம், இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவங்க அடியே ரவுண்டு சுற்றிக்கிட்டே வருவாங்க. சுற்றிட்டு வரும்போது இடம் மாறிட்டு வரும், ஆட்கள் மாறிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது இவனுக்கு
இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவனை இடர பண்ணவன், அவனை இவன் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்த எவனா வந்த பிடிச்சி விட மாட்டான், அங்கே கடிச்சிருவான். உன்னால தான் நான் கெட்டேன், நீ என்ன மோசம் போக்கிட்டியே, என்ன வஞ்சித்து விட்டியே, நீ சொல்லி அங்கே பெரிய மோதல் இருக்கும் நரகத்தில். ஆனால் பரலோகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது அவர்கள் ரொம்ப வாழ்த்து சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட யாரும் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. துன்மார்க்கர், அக்கிரமம் செய்கிறவர்கள், இடர பண்ணுகிறவர்கள், பின்வாங்கி போனவர்கள் ஒருவரும் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. அதனால பரலோகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் போதும் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது குறிப்பிட்ட கால அளவில்லை, நித்தியமா நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த நித்திய மகிழ்ச்சியை இழந்து போகாத விசுவாசியே. இந்த உலகத்தில் சாத்தான் கொடுக்கிற சந்தோஷம் அநித்தியமான பாவ சந்தோஷம், கொஞ்ச காலம், சில நிமிடங்கள். இந்த சந்தோஷத்துக்காக நித்தியமான பரலோக சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை விட்டு விடாதே, இழந்து போகாதே, நஷ்டப்படுத்தி நரகத்து போயிடாதே. ஆகவே அல்லேலூயா, அந்த நித்தியமான அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பரலோகத்தில் அனுபவிக்கணும். பரலோகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன? யாரு? யாரு சொல்லுங்க? இயேசு. அல்லேலூயா. இப்போ நிழலாட்டமாக அவரை தரிசிக்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் அவரை சந்திப்போம், பேசுவோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை விட இந்த உலகத்தில் சந்தோஷம் என்ன இருக்குது? அல்லேலூயா. எப்போதும் அவருடைய முகத்தை தரிசித்து கொண்டே இருப்போம், அவரோடு கூட உட்கார்ந்திருப்போம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பரிசுத்த ராஜ்யம், பரிசுத்த நகரம் அங்கிருந்து இறங்கி வந்தது. தேவன் பரிசுத்தர், அவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த ராஜ்யம் பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தமான ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதுதான் அந்த பரலோக ராஜ்யம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான ராஜ்யம், பரிசுத்த நகரம். பாவம் அங்கே இல்லை, சாபம் இல்லை, சாத்தான் அங்கே இல்லை, இயேசு அங்கே. எப்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு. அல்லேலூயா. நம்மோடு வாசம் பண்ணுவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுப்போமானால் அவரை போல் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். அவரை போல் பரிசுத்தமா வாழ வேண்டுமானா நாம் ஒருவேளை முயற்சி பண்ணி முடியாம போவோம். ஆனா இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டால், அல்லேலூயா, அது ரொம்ப எளிதா இருக்கும். பரிசுத்தமாக வாழ்வது ரொம்ப எளிது, பாவத்தை வெறுப்பது கடினம் அல்ல. சிலர் அதை விட முடியலையே, இதை விட முடியலையே, சிகரெட் பீடி மதுவானோ இதுக்கு அடிமையானவர்கள், என்ன பாடுபடுறாங்க, அதுக்காக எவ்வளவு பணம் செலவழித்து பார்க்குறாங்க, வைத்தியர்கள் அணுகிறாங்க, ஆலோசனைகளை கேட்குறாங்க, ஆனால் விடுதலை கிடைக்கல. ஆனால் இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும்போது, அல்லேலூயா, அவரை போல் பரிசுத்தராக நம்மை மாற்றுகிறார். இதான் வெற்றியின் ரகசியம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். அவரை துதித்து கொண்டே இருந்தால் நிரந்தரமாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், நம்முடைய சுவாமங்களை மாற்றுகிறார், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. சில அதை விட முடியல, இதை விட முடியலையே. ஞானஸ்தானம் பெற்றபுறம் பெரிய போராட்டமா இருக்கு சிலருக்கு, அதனால சிலர் பின்வாங்கிட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்ற உடனே எனக்கு பெரிய மாற்றம் வரும் நீ நினைச்சேன், வெறுப்பு வரும், அப்படி இல்லையே. ஞானஸ்தானம் வருது நல்லது, ஆனா ஞானஸ்தானத்துல
இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம், அவரை தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதான் ஞானசானம் பெற்ற பிறகு உள்ள அனுபவம். கிறிஸ்து உனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். இனி நான் அல்ல, நீ அல்ல, உன்னுடைய சுயம் சாக வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெறுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ண வேண்டுமானால், உங்களை வழி நடத்த வேண்டுமானால், உங்களை ஆளுகை செய்ய வேண்டுமானால், அவரை போல உங்களை மாற்ற வேண்டுமானால், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய சுயம் சாக வேண்டும். நான் ரவி தாமஸ், நான்கிற சுயம் சாகணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இல்லை அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அல்லேலூயா சொல்லலைன்னா தூக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கத்தான் அல்லேலூயா சொல்லு. சும்மா என்னத்துக்கு பாத்துட்டு போட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்கிறாருன்னா யாரோ ஒரு ஆளுக்கு கிறக்கத்தில் இருக்காங்கன்னே அர்த்தம், தூக்கத்தில் இருக்காங்கன்னே அர்த்தம். கமந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் இங்கே கவனி, இங்கேயே கவனி. கமந்தாலே தூக்கம் வந்துடும். கொஞ்சம் அப்படி அப்படி வந்தாலும் தூக்குது. ரொம்ப நிமிர்ந்துட்டாலும் தூக்கம் வந்துடும். பரலோகத்தில் தூங்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் தூங்க முடியாது. தூக்கம் வருமோ? அந்த இங்கே இங்கே பாருங்கம்மா, ஆ இப்படி இப்படிங்கிறீங்க. நிமிர்ந்து நல்லா இருங்க, நல்லா இருங்க. சோத்திரம். பரலோகத்தில் தூங்க முடியாது. தூங்க விருப்பம் இருக்குமா? சிவாச்சாமி இங்கே பாருங்க, டக்குன்னு எழுதணும், இங்கே பார்க்கணும். பூரா எழுத்துக்காரர் மாதிரி எழுதி, இந்த பத்திரம் எழுதுவ மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்டை எழுதிக்கிட்டு இங்கே கவனிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. தூங்கிறதுக்கு முடியாது, தூக்கமே வராது. சா தூக்கம் வராதா? எப்பா அது எப்படி? இன்னும் நரகத்தில் போனால் தூங்க முடியுமா? அது அக்கினி இல்லை, கந்தகம். பூச்சி புழு கடிக்கும் போது எங்கே தூங்குறது? அங்கே கம்ப்ளீட்டாக தூக்கம் வராது. இங்கே தூங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் வராது. எப்படி தூக்கம் வரும்? ராப்பகல் வேற்றுமை அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அவரோடு சந்தோஷமாக பாடி தேவனை மையப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். பரிசுத்தம், பரிசுத்தம். நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாகத்தான் தேவனுடைய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை போல் மாறுவதற்கு, அவருடைய சாயலுக்கொப்பாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த சத்தியம், இந்த உபதேசம். அதுக்காகத்தான் ஆராதனை. ஆராதனையிலே ஒழுங்கா சரியான நேரத்துக்கு வரவிட்டால் ஆராதனையிலே பாடல் படித்து தேவனுக்கு உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. இப்போ ஆராதனையிலே வராட்டா, பாட்டே படிக்காட்டா, எல்லாம் சேர்ந்து பாடல் படித்து தேவனை ஆராதிக்கும் போது ஆவியர் ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். வசனத்தை கேட்கும்போது இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினால என்னை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்தாரே, அப்பொழுதே வசனத்தை கேட்டபோது எல்லாரும் பரிசுத்தமானார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் கேட்ட உபதேசத்தினால யோவான் 15:3 இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். வசனத்தை கேட்கும் போதே பரிசுத்தம். தூங்கிட்டா எப்படி பரிசுத்தமாக முடியும்? வேற எங்கேயாவது நினைச்சுக்கிட்டு இருக்கப்படாது, வீட்டை நினைக்கப்படாது, சாப்பாட்டை நினைக்கப்படாது, வேலையை நினைக்கப்படாது. வீட்டில் ஒரு கேங்கு விட்டுட்டு வந்தீங்களே, அவங்க எப்படி இருப்பாங்களோன்னு அவங்கள நினைக்கப்படாது. ஓத்திரம். எல்லாரும் குடும்பமாக தேவனுடைய சபையில் வந்து ஆராதனை செய்தா குடும்பமாக இங்கே போகலாம், பரலோகத்துக்கு போய். குடும்பமாக எல்லாரும் வந்திருக்காங்களா?
குடும்பமா ரட்சிக்கப்பட்டாங்களா? குடும்பமா ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார்களா? அப்படியான உங்க வீடு பரலோகம், இல்லாவிட்டா நரகம். வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆள் ரட்சிக்கப்படலை, புருஷன் ரட்சிக்கப்பட்டு மாணவி ரட்சிக்கப்படலை, நீ வைங்க அங்க பெரிய போராட்டம் இருக்கும், அது நரகம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்ற, பரலோகமே பரலோக பரிசுத்த அப்போஸ்தலர்களே சொல்றாரு, தீக்கத்தரிசிகளே நீங்கெல்லாம் பரலோகம், பரலோகமே என்று அழைக்கிற அங்க மேல பார்த்தில்ல, பரமண்டலங்களுக்கு உங்கள் பரமே அவே ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையில தேவன் சொல்றாரு, பரலோகமே நரகமே நீ கூப்பிடக்கூடாது. கவனிங்க 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 கவனிங்க, ஒருவரையும் பார்த்து நரகமே நீ கேளுங்க பக்கத்தில், நரகமா பரலோகமா, நரகமா பரலோகமா, கேளுங்க கேளுங்க கேளுங்க, நீ கேளுங்க, நீ இங்க கேளு, நரகமா பரலோகமா கேளுங்க, வருத்தப்பட மாட்டாங்க. நான் சொல்லி தானே நீங்க செய்றீங்க, கர்த்தர் சொல்றாரு கேளு. அல்லேலூயா. நரகத்தை பார்த்தாலும் தெரியும், துக்க முகம், கவலை, சோர்வு எல்லாம் இருக்கும். ஐயோ நான் வியாதியாக இருக்கேனே, கஷ்டம் இருக்க, கடந்தொல்லை இருக்குத, எப்படி பரலோகம் ஆக முடியும், பரலோகத்து போக முடியும்? அதை மாற்ற முடியும், இப்பொழுதே மாற்ற முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன வியாதி, என்ன கஷ்டம், என்ன பலவீனம், கடந்தொல்லையா, ஒரு நொடி பொழுதுல மாற்றுவார். முதலாவது தேவனை தேடு, முதலாவது தேவனுடைய நீதியை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது வேலையெல்லாம் ஒரு நொடி பொழுதுல கெடுப்பார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபட. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. இளைப்பாறுதலின் தேசம். எபிரேயர் 4:9 வாசித்தா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. இங்க இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, யாதான் தூக்கம் வருது. ராத்திரி 2 மணி நேரம் தான் தூங்கினேன், 2 மணி நேரம் தான் தூங்கினேன், மற்ற நேரம் என்ன செய்தீங்க, ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை தியானம் பண்ணிட்டு. 2 மணி நேரம் தூங்கிட்டு நாம் வந்து பிரசங்கம் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் நீங்களே பேசுங்கன்னாலும் பண்ணிட்டு, உங்களுக்கு இங்கே வந்து அங்கே எவ்வளோ தூங்கினீங்களோ காணாது. அப்படி பண்ண தூக்கம் கனநித்திரையின் ஆவி சிலருக்குள்ள வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாம, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம சாத்தான் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவினால் நிறைந்திருங்க. அல்லேலூயா. இளைப்பாறுதல் இங்க கிடையாது. இளைப்பாறுதல் எங்க இருக்கு பின்ன? அப்போ தூங்கவே போடாதா, இலை இழைப்பாறிடு. ஆனால் அதிலே பூராமும் எப்படியா கொஞ்ச நேரம் தூங்கிடணுமே, கொஞ்ச நேரம் தூங்கிடணுமே, அப்படியே இரு, அந்த ஒரு எண்ணம் வரப்படாது. தூங்காமலும் மனுஷன் வாழ முடியும், அது தேவனுடைய பிள்ளைகள் தான். மற்றவனுக்கு தூங்காட்டம் மெண்டல் ஆயிடுவான். மனதத்துவ சாஸ்திரிகிட்ட போய் கேட்டாமே நல்லா தூங்கணும்ப்பா, அதான் வியாதி உள்ளவனுக்கு தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க. சிலன் அப்படி தூங்கி தூங்கி செத்தே போயிடுவான். அதிகமாக தூங்கினாலும் ஆபத்து தான். ஆனால் அந்த குழப்பத்தெல்லாம் மாற்றுவதற்கு, கவலையெல்லாம் மாற்றுவதற்கு டாக்டர் ஊசி போட்டு தூங்க வைப்பார், மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பார். தோத்திரம். தேவண்டி பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, தூங்காட்டாது ஏதோ பிரச்சனை வந்துருமோ, விலகினம் வருமோ, வியாதி வருமோ, கஷ்டம் வருமோ, ஹார்ட் அட்டாக் வருமோ, பயப்படாதே. அல்லேலூயா. மோசே இரவும் பகலும் அங்க மலையிலிருந்து ஜெபம் பண்ணா, தண்ணி குடிக்கல, சாப்பாடும் இல்லை,
தூக்கமும் இல்லை. எத்தனை நாள், எத்தனை நாள், 40 நாள், இப்படி 3 தடவை இருந்திருக்கான், 4 தடவை இருந்திருக்கான். அவன் வரும்போது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. உன் முகத்தை நீங்கள் மற்றவங்கள காட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கேளுங்க, இல்லைன்னா கண்ணாடியில் பாருங்க. உங்களை பார்த்து யாரும் சபைக்கு வராமல் போயிடக்கூடாது. பைபிளின் தூக்கிட்டு வரும்போது உங்களை பார்க்கும்போது வழியில் பார்க்குறவங்களுக்கு இவங்க எந்த சபைக்கு போகிறாங்கன்னு உங்களை பின்தொடர்ந்து வரணும். அப்படி யாராவது வந்தாங்களா, வந்தவங்களும் போயிட்டாங்களா? பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உங்களை பார்த்தா இவள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. மரிய செல்வி நல்ல கண்ணை திறந்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எப்படி இந்த சந்தோஷம், உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், இல்லாவிட்டா உங்களை பின்பற்றி சபைக்கு வரணும். அல்லேலூயா, சௌத்ரம். ஆகவே உங்கள் தோற்றம், உங்களுடைய பார்வை, பழக்கம், சம்பாஷணை, இதில் எல்லாம் ஒரு மாற்றம் வரும். நமக்கு இளைப்பாறுதல் அங்கே இருக்குது. ஆண்டவருக்காக இளைப்படையாமல் பிரயாசப்படு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக இளைப்படையாமல் ஊழியம் செய்து ஆத்துமாதாய் மண்ணு. நான் எதுக்கு எடுத்தாலும் மெட்ராஸை தான் சொல்ல வேண்டியிருக்கு முன்மாதிரியா. அதனால ஆசியாவில் ஒரு பெரிய சபைன்னா மெட்ராஸ் லெட்டின் மோன் பாஸ்டர் மோகன் சர்ச்சி. இங்கே எப்படின்னா, அது என்ன, நான் போகும்போதெல்லாம் அங்கே பிரசங்கம் பண்ணாமல் வர மாட்டேன், அவரை கூடுவார். அங்கே உள்ள சிஸ்டம் எப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியும் வேலைக்கு போயிட்டு, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு அவங்க மத்தியானம் அங்கே சாப்பிடுவாங்க. வெறும் மத்தியானம் சாயங்காலம் ஆன உடனே வேலையை விட்டு புருஷன் மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ரெண்டு இடத்துக்கு உழித்து போயிடுவாங்க. இல்லாவிட்டால் ஒரு இடத்துல சேர்ந்து உழித்து போவாங்க. ரெண்டு இடத்துல போய் ஊழியம் செய்து கூட்டம் நடத்திக்கிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் சந்தித்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்படி சாட்சி ஏராளம் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க, வேலையை போயிட்டீங்கன்னா அப்பா வேலையை போயிட்டு வந்திருக்கேன், அந்தால அதுக்கு பண்டுவம் பார்க்கணும், பாடு பார்க்கணும், இதுதான் மனைவிக்கு வேலை. அப்புறம் எங்கே ஜெபம் பண்ணுறது, எங்கே ஒளிஞ்சிரு, அதோட சாஞ்சிருவார் ஐயா, ஏன்னா வேலையை போயிட்டு வந்துட்டோம்ப்பா. விசுவாசி வேலைன்னு ஒரு சாதாரண காரியம், பெரிய பாடுன்னு நினைக்காத. அல்லேலூயா. வேலை கொஞ்சம் நேரம் வேலை, அது எதுக்கு, சாப்பாட்டுக்கு தானே வேலையை பார்த்துக்கிட்டு. முக்கியமான வேலை என்னது, ஊழியம். ஆண்டவருக்கு அந்த ஆத்தும் ஆதாயம் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஊழிஞ்சு. எல்லாருக்கும் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு. ஒரு விஷயம், கத்தரை என்ன ஊழியத்துக்கு அழைத்துக்க, அப்போ இதுவரைக்கும் நீ என்ன செய்யிட்டு வந்தா, இப்போ தான் அழைப்பு வந்தா, இதுவரைக்கும் நீ என்ன செய்தா, நீ என்ன அட்டுழியம் செய்தா, திடீர்னு அழைப்பு வந்துன்னா நீ இதுவரைக்கும் என்ன செய்யிட்டு இருந்திருக்கா, உனக்காக வாழ்ந்தா, சுயம், இந்த உலகத்துக்காக வாழ்ந்தா, பணத்துக்காக வாழ்ந்தா, இயேசுவுக்காக வாழ்ந்தாயா? ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் வாழ்வது இயேசுவுக்காக. நீங்கள் எதை செய்தாலும் அதன் மூலம் தேவன் மயப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். இங்கே இழைப்பார்களை தேடாதே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இழைப்பாரும் காலம் அங்கே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு இழைப்பார். அங்கே போய் தூங்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க இழைப்பார்கள்னா, அங்கே எப்போதும் ஆண்டவரை துதித்து பாடுவது, ஆராதனை செய்வது, இதுதான் இழைப்பார்கள். அல்லேலூயா. தூங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இங்கேயும் கிடையாது, அங்கேயும் கிடையாது. அதே இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணும் இழைப்பாறுதல். அது என்ன, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய வாசையிலே தேவனோடு பேசுவது. இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணும் இழைப்பாறுதல். அல்லேலூயா. இங்கே
எப்பொழுதும் ஆவினால் நிறைந்து அந்நிய பாஷையில பேசு, தேவனை துதித்து பாடு, தேவனுடைய வார்த்தையை சொல்லு. ஹல்லேலூயா, தான் இளைப்பாறுதல். தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நமக்கு அங்கே என்ன இளைப்பாறுதல்? அவரை துதித்து பாடி அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருப்பது இரவும் பகலும். ஹல்லேலூயா, அதுதான் ஒரு மேலான அனுபவம். அடுத்தபடியாக அழியாத ராஜ்யம், அழியாத ராஜ்யம். தானியேல் 2:44 அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்துவார், ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து, ஒலிய மலையிலிருந்து உருண்டு வருகிறது. தானியேல் கண்ட சிலை அந்த சிலையின் பாதத்திலே மோதுகிறது. அந்த பாதம் பாதி களிமண் பாதி இரும்பு, களிமண் இரும்பு கலப்படம். இன்னைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கலப்படம், உபதேசத்தில் கலப்படம். இது கடைசி காலம். ஆகவே கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில், பகிரங்க வருகையில், இயேசு கிறிஸ்து ஒலியமலையில் வரும், அதான் அந்த கல். இந்த கல் உருண்டு வந்து இந்த உலகத்தில் உள்ள ஜாதி, ஜாதிகளை, மதம், இன்னும் பிரிவினை எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் அடித்து நொறுக்கி விடுகிறது. ஜாதி பிரிவினை பாசை தகராறு, இந்த உலகத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மாறி வல்லரசுகள் எல்லாம் அடித்து நொறுக்கி தானோ என்றென்றைக்கு நிலை நிற்கும். தானியேல் 2:44 தானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்